Yes! முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று தொடங்கி நான்கு முடிய கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படிகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தைப் போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதழ்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு பதினான்கு முதல் பதினெட்டு வரை உள்ள இறைவசனங்கள் சகோதரர் சகோதரிகளே ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் இவ்வாறு வழியாகவே அழித்துவிட்டார் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார் ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கோடு ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நட்சந்து வாசகம் அதிகாரம் இரண்டு திருவசனங்கள் இருபத்தி ரெண்டு தொடங்கி நாற்பது முடிய மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எரிசிலைமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சிட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சீமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையாளர் இறைப்பற்று கொண்டவர் இஸ்ரேலிற்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை ஜேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளைப் போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கின்றீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் அசேர்குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மண்டாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சிட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருண செய்தி கிறிஸ்துக்குள் பிரியமானவங்களே புதியதொரு நாளுக்குள்ளாக நாங்கள் கால்பதித்திருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு விழாவை கொண்டாடுகின்றோம் அதாவது ஜேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த காணிக்கை விழா இந்த திருவிழாவிலே எனக்கு அருமையானவர்களே ஜேசு ஆண்டவருடைய அந்த அழைப்பை ஏற்று தன்னை தானே முழுவதுமாக அவருடைய சேவைக்கு ஒப்புக்கொடுக்கின்றார் என்ன சேவை ஆண்டவரை பிறரறிய செய்ய வேண்டும் ஆண்டவருடைய அன்பை பிறரறிய செய்ய வேண்டும் இதுதான் ஆண்டவர் தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செய்ய போகின்ற அந்த செயல்காக இருக்கிறது நாங்கள் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த அழைப்பை பெற்றிருக்கின்றோம் அதாவது மறு கிறிஸ்தவர்களாக வாழ மறு கிறிஸ்தவர்கள் என்னென்ற ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொடுப்பது நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஜேசுவை ஜேசுவனுடைய அன்பை பிறருக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அந்த போதனை அல்லது மற்றவர்களுக்கு ஜேசுவை அறிவிக்கின்ற அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் ஆனால் எங்களில் எல்லோரும் ஒரு அருள் தந்தையாக அருள் சகோதரராக அருள் சகோதரியாக மாற முடியாது சேவை செய்ய முடியாது ஆனால் எங்கள் குடும்பங்களிலே ஜேசுவை பிறருக்கு கொடுக்கலாம் ஜேசுவை கொடுப்பது என்றால் என்ன ஜேசு அன்பானவர் அன்பை கொடுப்பது ஜேசு அமைதியானவர் அமைதியை கொடுப்பது பொறுமையை கொடுப்பது இதை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டும் விசேஷ விதமாக கணவனாக இருக்கின்ற நீங்கள் உங்கள் மனைவிக்கு அந்த அன்பை கொடுக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு அந்த அன்பை கொடுக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு அந்த அன்பை கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும் எங்களில் எத்தனை பேர் நாங்கள் வேலை முடித்து வருகின்ற பொழுது நாங்கள் பார்ப்பதெல்லாம் என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்னுடைய உடை கழுவப்பட்டிருக்கிறதா சமைத்தாகிட்டா அந்த எனக்கு தேவையான விஷயங்கள் அங்கே அடங்கியிருக்கிறது அவ்வளோதான் ஆனால் அதை செய்தவர்களை நாங்கள் ஒரு காலமும் பார்ப்பதில்லை அதை செய்து வைத்த மனைவியை பார்த்து எப்பொழுதாவது நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா ஏன் இன்றைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கிற அல்லது இன்னைக்கு நடந்தது என்ன ஏதாவது விசாரிக்கிறோமா அல்லது வெளியிலே போயிட்டு வருகின்ற இடத்திலே நாங்கள் வேறு விஷயங்களை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவருக்கு அங்கே என்ன நடந்தது என்று எத்தனை பேர் கேட்கின்றோம் வெளியிலே போய் வருகின்ற குழந்தை இடத்துல அவர்கள் வருகின்றார்கள் நித்திரை கொள்கின்றார்கள் அவர்களுடைய குறைகளை பார்க்கின்றோமே ஆனால் அவள் வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எத்தனை பேர் நாங்கள் பார்க்கின்றோம் இதுதான் கிறிஸ்துவை பிறருக்கு கொடுப்பது பிரியமான பிள்ளைகளே ஆகவே இன்றைய நாளிலே இந்த திருவிழாவிலே கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கின்ற பிள்ளைகளாகும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம் எங்களையே காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த வரங்களால் நிறைக்கப்பட்டு உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக பிறரு பிறரை அன்பு செய்கின்ற கிறிஸ்தவர்களாக நாங்களும் வாழ முடியும் இதற்காக ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் இனிமையான நல்வாழ்த்துக்கள் கூறிய நாளாக அமையட்டும் ஆமே